விட்டு போச்சு. இத பார்த்த மகன், அப்பா வேகமா போய் அந்த காரை முந்துப்பா அப்படின்னு சொன்னான். உடனே அந்த அப்பா, டேய் அது ரொம்ப பெரிய காஸ்ட்லியான வெளிநாட்டு கார், அதோட என்ஜின் பவர் நம்ம காரை விட பல மடங்கு அதிகம், அந்த காரையெல்லாம் நம்மளால முந்த முடியாது அப்படின்னு சொன்னாரு. கொஞ்ச நேரம் கழிச்சு இன்னொரு கார் அவங்கள முந்துச்சு. உடனே மகன் திரும்பவும், அப்பா அந்த காரையாவது முந்துப்பா அப்படின்னு சொன்னான். இதுவும் ரொம்ப காஸ்ட்லியான கார், என்ஜின் திறன் அதிகமா இருக்கு, நம்மளோடது சின்ன கார், அதனால அதெல்லாம் முடியாது அப்படின்னு சொன்னாரு. இப்படியே சில பெரிய கார்கள் அவங்கள முந்தும் போதெல்லாம் மகன் அப்பா கிட்ட முந்திப்போ அப்படின்னு சொல்றதோ, அப்பா முடியாது அப்படின்னு சொல்றதும் தொடர்ந்துச்சு. கொஞ்ச நேரம் கழிச்சு இவங்களோட கார மாதிரியே இன்னொரு கார் வேகமா போச்சு. உடனே அந்த பையன், அப்பா இந்த கார் நம்ம மாடல் தானே, இதையாவது முந்திப்போப்பா அப்படின்னு சொன்னான். எரிச்சல் அடைஞ்ச அந்த அப்பா, அவன் பயங்கர வேகமா ரூல்ஸ் எதையும் ஃபாலோ பண்ணாம கண்மூடித்தனமா போறான், அப்படியெல்லாம் போனா விபத்து தான் ஏற்படும், நமக்கு இப்ப அப்படி கண்மூடித்தனமா போக வேண்டிய அவசியம் இல்ல, நீ ஏன் நமக்கு முன்னாடி போற காரை மட்டும் பாக்குற, நமக்கு பின்னாடி எத்தனை காரங்க வருது பாரு அப்படின்னு கோபமா சொன்னாரு. கொஞ்ச நேரம் மௌனமா இருந்த மகன் அப்பா கிட்ட சொன்னா, காரை முந்திப்போ அப்படின்னு சொன்னதுக்கு மட்டும் என்ஜின் திறனை பொறுத்துதான் வேகமா போக முடியும் அப்படின்னு சொல்றீங்க, அத மாதிரிதான மனிதர்களோட திறமையும், எனக்கு பின்னாடி எவ்ளோ பசங்க பின்னாடி ரேங்க் எடுத்திருக்காங்க, ஆனா என்ன மட்டும் எனக்கு முன்னாடி இருக்கிறவங்கள முந்தி போன்னு சொல்றீங்களே, இது தப்பு இல்லையா அப்படின்னு கேட்டான். அப்பாவுக்கு அப்பதான் புரிஞ்சுது, நம்மளும் இப்படிதான் குழந்தைகளோட ஆர்வம் திறமை இது எல்லாத்தையும் சரியா புரிஞ்சுக்காம அவங்கள கட்டாயப்படுத்துறோம், இனியாவது குழந்தைங்களோட திறமைய புரிஞ்சுகிட்டு ஊக்குவிக்கணும் அப்படிங்கறத நம்மளும் புரிஞ்சுக்கணும். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கா? கதை பிடிச்சிருந்ததுன்னா எப்படி இருக்கு அப்படிங்கறத கமெண்ட்ல போட மறந்துடாதீங்க. இதே மாதிரி இன்னொரு கதையோட உங்களை நாளைக்கு சந்திக்கிறேன்.